Hi friends! Welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு bridal blouse தான் பார்க்க போறோம். நம்ம இதுல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா வந்து bead loadings தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் neckல பாத்தீங்கன்னா neck design வந்து arm coil வரைக்கும் வர மாதிரி நம்ம வந்து draw பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லுமே இந்த கர்வ் கர்வாக தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த கர்வ் கர்வாக போட்டிருக்கிறதுல இது மாதிரி நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம், பீட் ஃபில்லிங்ஸு. அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பீட் லைன் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதே இடத்துல நீங்கள் த்ரெட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் அமுங்கி மேலேயும் கீழேயும் அந்த டிசைன் வந்து மாறுறதுக்கு கூட நமக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு பீட் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டாக டிசைன் வரும். இப்போது நம்ம இதை பார்க்குறது பேக் சைடு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா மூணே மூணு ஃப்ளவர்ஸ் சென்டரில் ஒன்று, ரெண்டு ஆம்கோல் கிட்டேயும் ஒன்று ஒன்று போட்டுட்டோம். இந்த ஃபில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும், கிராஸ் கிராஸாக. இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு கர்வும் முடித்தோன்னே தான் அடுத்த கர்வு வந்து நம்ம வந்து போடணும். அப்போ தான் அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். அந்த ஃபில்லிங்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக நம்ம ஒவ்வொன்றையும் வந்து போட்டு முடிச்சுட்டு ஃபில்லிங்ஸ் போட்டுடணும். அப்போ தான் அந்த எட்ஜஸ் பாருங்கள் கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து நீட்டாக வரும். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி தான் நம்ம வந்து மூணு ஃப்ளவரையும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான டிசைன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியிருக்கோம். அதில் வந்து ஜர்தோசி போட போகிறோம். இப்போது நம்ம வந்து இந்த ரெண்டு ஃப்ளவரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக முடித்ததை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போது இந்த ப்ளவுஸில் நம்ம என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த நெக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த நெக்கு நம்ம போடுறப்போ என்ன பண்ணணும்னா அந்த சீம் அலவன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். தையலுக்கு வந்து கரெக்டாக நம்ம அதில் அடிபடாத மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போது இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜரி வந்து நம்ம ஒரு மூணு லைன் கொடுத்துட்டு சுகர் பீட் ஒரு லைனு, ஸ்டோனு சுகர் பீட் கொடுத்துருக்கோம். நாலு அஞ்சு லைன் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் லைன் கொடுத்து ஒரு ஜரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அந்த பார்டரை. இப்போது சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து நமக்கு ஸ்டோன் இல்லை. அப்போனா என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம அந்த சைஸில் வந்து ஸ்டோன் வேறு கலர் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம சேம் கலரில் த்ரெட்டில் ஃபில்லிங்ஸ் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பீட் ஒர்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அங்கங்கே வந்து அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பாருங்களேன், ரவுண்ட் ஸ்டோனை. அதை அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஸ்டிக் பண்ணி ஜர்தோசி போட்டிருக்கோம். அடுத்தது இங்கே பாருங்கள் லீஃபு பீட் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் லீஃப் இருக்கிறதுல நம்ம வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துருக்கிறது தான் பாதி பாதி. அப்படி அவ்வளோ நீட்டாக வரும், பர்ஃபெக்டாக. நீங்கள் ட்ரேஸ் எடுத்து டிசைன் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும். நம்ம வந்து இது தானே கர்வ் கர்வாக தானே போட போகிறோம், டைரெக்டாக போடாதீங்க. சேம் அதே மாதிரி தான் ரெண்டு சைடும் வந்து ஒரு பேட்ச் மாதிரி அழகாக இருக்கும். இந்த டிசைனை ஃபுல்லுமே வந்து பீடு லைன்ஸ் தான், ஆனால் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்து போடணும் இந்த டிசைனை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸில் அடிபடுற மாதிரி இருக்கவும் தான் இதை வந்து ஜரியில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து பீடு இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ண ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். இப்போது அங்கங்கே பார்த்திங்கன்னா புட்டா புட்டாவை வச்சு நம்ம ஜர்தோசி போட்டிருக்கோம். ஸ்டோனு குட்டி ஸ்டோனு இன்னும் நெருக்க நெருக்கமாக கூட வைக்கல. நம்ம இந்த மாதிரி நெக்கு போடும் போது ஃபுல்லாக அது ஒரு பார்ட்டாகவே வந்து டிவைட் ஆகிருக்கும். அந்த டிசைன் வந்து செப்பரேட்டாக ஒரு ரொம்ப கிராண்டாக தெரியும். ஹேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கர்வ் கர்வாகவே ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த கட்டிங்கோடு தான் ஸ்டிச் பண்ணணும். அதுலேயும் பீட் ஃபில்லிங்ஸ் தான் கொடுத்துருக்கோம். சென்டரில் அதே மாதிரி ஒரு பேட்ச் ஃப்ளவர் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அந்த கர்வ் கர்வாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த ஸ்டோனை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஜர்தோசி போடுவோம்ல, அந்த மாதிரி ஹாஃப்க்கு தான் நம்ம வந்து பண்ணணும்.
என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக நமக்கு வேணும். அதனால் ரெண்டு மூணு லைன் வந்து ஜரி த்ரெட்டு ரெண்டு மூணு லைன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லுமே வந்து லோடிங்ஸ் தான், பீட் லோடிங்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அங்கங்கே புட்டா புட்டா வச்சுட்டு சென்டராக அந்த பேட்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப குட்டி கை தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.